Hi guys, வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல மெகாலயால உள்ள லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம இப்போ இருக்கிற கால கட்டத்துல ஸ்டீல் பிரிட்ஜ், கிளாஸ் பிரிட்ஜ்னு கட்டிட்டு இருக்கோம். ஆனா இங்க வாழ்ற மக்கள் மதர் நேச்சரோட இணைஞ்சு ரூட் பிரிட்ஜஸ் கட்டறாங்க. நம்மள மாதிரி மக்களுக்கு இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு டிஃபரண்டான விஷயம். ஆனா நீங்க இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அங்குள்ள மக்களுக்கு இது ரொம்பவே ஒரு சாதாரணமான காமனான விஷயமா இருக்கும். அங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 50% மேலே ஃபாரஸ்ட் கவரே இருக்கும். ப்ளஸ் அங்கே வந்து அர்பனைசேஷன் கம்மி, அங்கே பாப்புலேஷனும் கம்மி. ஸோ மக்கள் வந்து இருக்கிறதுல சந்தோஷமாக இருப்பாங்க. ப்ளஸ் அங்கே வந்து சொகுசான வாழ்க்கைக்கு இன்னும் அவங்க அடிமை ஆகலை. இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோட நேச்சுரல் பியூட்டிக்காக தான் அது ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து நிறைய மலைப்பகுதிகள், காடு பகுதிகள் தான் இருக்கு. ஸோ இன்னும் கூட அங்கே வந்து மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவ்வளோவா டெவலப்மெண்ட் அடையலை. இங்கே ட்ரைபல் பாப்புலேஷன் தான் ரொம்பவே கூட. இன்னும் கூட அங்கே வந்து நிறைய இடத்துல பார்ட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது பண்டமாற்று முறை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே வந்து கூட்டு குடும்பமாக தான் வாழ ரொம்ப விரும்புகிறாங்க. எல்லாருமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அந்த வில்லேஜஸ், அந்த அவங்க இருக்கிற செட்டில்மெண்ட்ஸ் அப்படியில். இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நம்மளில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக வாழணுன்னு விரும்புகிறோம்? அது மட்டும் இல்லை, இங்கே உள்ள மக்கள் அவங்களோட கல்ச்சர், ட்ரெடிஷன் இது எதுவுமே விட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க அவங்களோட ட்ரெடிஷன்ஸ், ஃபுட், அவங்களோட ஓன் டான்ஸ் எல்லாம் வச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாகாலாண்ட், மேகாலயா, இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லலாம் இந்த ரூட் பிரிட்ஜஸ் வந்து ரொம்பவே ஒரு காமனான விஷயம், நிறையவே உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இது ஒரு தரமான பிரிட்ஜு கட்டி கொடுக்காததுனால இந்த ட்ரைபல்ஸ் வந்து பிரிட்ஜ் அவங்களே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நேச்சரோடு சேர்ந்து இந்த மாதிரி ரூட் பிரிட்ஜஸ் அவங்களே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அப்படியே ஒரு பயக்கமாகி அப்படியே ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து பிரிட்ஜஸ்னாலே அந்த ட்ரைபல்ஸ் அவங்கக்குள்ளேயே பார்த்துக்கிறாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் வந்து ரொம்பவே கூட. நம்மளுக்கே தெரியும் இந்த சிராபுஞ்சி, மௌசின்ராம் இதெல்லாம் வந்து இந்த மெகாலயா இந்த ரீஜனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து வேர்ல்ட்ஸ் வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெயின்ஃபால் வந்து ரொம்பவே அங்கே கூட. ஸோ அதனால் இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேனியன் ட்ரீ இருக்கு இல்லையா, இந்த பேனியன் ட்ரீ வந்து ரிவர் சைடு, ரிவர் பேங்க்ஸில் வந்து நட்டு வச்சுருவாங்க. அது வந்து நல்லா பெருசாக வளர்கிற போது அதோடய ரூட்ஸ் வந்து பெருசாக வரும். ஸோ அந்த ரூட்ஸ் கூட பேம்பு, வுட்டு, ஸ்டோனு, மட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அழகாக ஒரு ஷேப் கொடுத்து அவங்க வந்து ஒரு ரூட் பிரிட்ஜ் க்ரியேட் பண்ணிடுவாங்க. சொல்கிறதுக்கு இவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி ரூட் பிரிட்ஜஸ் வந்து ஒரு ரூட் பிரிட்ஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து 10 to 15 years ஆகும். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இது வந்து ஒன் டைம் இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டால் 500 years வரைக்கும் அதுக்கு மெயின்டெனன்ஸே தேவையில்லை, அப்படியே இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்டீல் பிரிட்ஜோ இல்லைனா மற்ற ஏதாவது பிரிட்ஜு நம்ம கட்டுறோம் அப்படின்னா இந்த மழை பெய்ய போது அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இந்த நேச்சுரல் ஃபேக்டர்ஸ்னால அது வந்து வேகமாக என்ன சொல்லுவா ரஸ்ட் ஆகிடும், அப்படியே அங்கே உடஞ்சி போகிற மாதிரி ஆகும், இதாகும். பட் இது எதுவுமே அதுக்கு கிடையாது. இந்த மழை பெய்ய போது வந்து அது இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆகிடும். ஏன்னா அந்த ரூட்ஸ் வந்து அந்த தண்ணியை இது உள்வாங்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வந்து சன்ரைஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து சன்ரைஸ் வந்து ரொம்பவே ஏர்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மக்களே வந்து ஏர்லி டு ரைஸ், ஏர்லி டு பெட் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயும் என்ன அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்மளும் இதை வந்து ஃபாலோ பண்ணால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம். நீங்கள் அங்கே அங்கே அட்ராக்ஷன்ஸ் போய் பார்க்குறதா இருந்தாலும் வேகமாக போகிறது தான் ரொம்பவே அட்வைசபிள். வேகமாக போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தால் தான் நீங்கள் வந்து சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி வர முடியும். இங்கே 4:30-5 அதுக்குள்ளே சன்செட் ஆகிடும். அதுக்கப்புறம் குளிரும் ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் அட்ராக்ஷன்ஸை முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கணும். நம்ம முதல்லையே பார்த்தோம் இங்கே ஃபுல்லாகவே எல்லாமே மலை பகுதிண்டு. ஸோ அதனால் நிறைய அட்ராக்ஷன்ஸ் வந்து மலை மேலே இருக்கும், நிறைய வந்து கீழே இருக்கும். நம்ம பார்க்க போகிற அட்ராக்ஷன் இந்த டபுள் டக்கர் பிரிட்ஜ் வந்து மலையடி வாரத்தில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கே ஒரு ரிவர்ஸ் திங், நீங்கள் போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 2 மணி நேரத்தில் ரீச் பண்ணிடலாம். கீழே ஃபுல்லாக கீழே போகிற மாதிரியே தான் இருக்கும் ஸ்டெப்ஸு. நடுவில் 2 சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வரும். ஆனால் நீங்கள் திருப்பியும் வரும்போது ஃபுல்லாக மேலே ஏறி வரணும். ரொம்பவே டயர்டாயிருவீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 2 அட்ராக்ஷன்ஸ்க்கு மேலே வச்சுக்கவே முடியாது. போகிற வழியில் 2 சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் வந்து ரொம்பவே நேரோவாக இருக்கும், நம்ம ஒரு ஃபைலில் தான் போக முடியும்.
ஆனால் அது ரொம்பவே ஆடும். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வந்து ப்ராடாக இருக்கும். ஸோ அதுவும் ஆடும், ஜாலியாக இல்லை நடந்து போகலாம். போகிற வழி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஓடைகள், நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும், அதுவும் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இருக்கும். பார்க்குறதுக்கே சாமிங்காக இருக்கும் அந்த இடமே. இங்கே வந்து நிறைய அரிய வகை தாவரங்களும் நீங்கள் வந்து போகும்போது பார்க்கலாம். இந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜ் வந்து 60 வருஷம் ஆச்சா கட்டுறதுக்கே. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 500 to 600 இயர்ஸாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள மக்கள். ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ வேகமாக நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, யாரெல்லாம் பார்க்கலையோ. இங்கே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்பி வரணுங்கிற மனசே வராதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பக்கத்தில் ஒரு சின்ன பூல் மாதிரி இருக்குல்ல, அந்த பூலில் வந்து நிறைய குட்டி குட்டி மீன் இருக்கும். நீங்கள் வந்து அந்த காலில் உள்ள வச்சு அது வந்து நம்ம டஸ்ட் காலில் உள்ள டஸ்ட் எடுக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியும். அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இது தவிர நிறையவே டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது மேகாலயாவில். இந்த ரெயின்போ ஃபால்ஸ், அதுக்கப்புறம் அந்த பேம்பு ஹவுசஸ்லாம் இங்கே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து மேகாலயா போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக அங்கே உள்ள லைம்ஸ்டோன் கேவ்ஸை பார்க்காம வந்துடாதீங்க. அது வந்து லாங்கஸ்ட் லைம்ஸ்டோன் கேவ்ஸ் இன் தி வேர்ல்ட். மேகாலயா ஃபுல்லாக நம்மளுக்கு சுற்றி பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 1 வீக் நம்மளுக்கு தேவை. ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நாளில் 2 அட்ராக்ஷன் மேலே கவர் பண்ணது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே அது போனால் தெரியும். ஒரு நாளைக்கு 2 அட்ராக்ஷனுக்கு மேலே வச்சுக்காதீங்க நம்மளால், ஏன்னா அவ்வளோ டயர்ஸமாக இருக்கும் ஒவ்வொரு ட்ராவலும். மேகாலயா கன்ஃபார்மாக விசிட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.